சமீபத்துல சில நாட்களுக்கு முன்னாடி நிறைய சயின்டிஸ்ட் ரத்த சிவப்பணுக்களை லேப்ல வளர்த்துட்டு இருக்காங்கன்ற ரொம்ப ஆச்சரியமான விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்போ இருக்க தொழில்நுட்ப வளர்ச்சியில முடியாது அப்படின்ற வார்த்தைக்கே இடம் இல்லை அப்படின்ற அளவுக்கு எல்லா விஷயமும் பண்ண முடியும்ன்றதுக்கு உதாரணமா இப்போ 3D பிரிண்டிங் டெக்னாலஜி மூலமா ஒரு பொண்ணோட கையில மூக்க வளர வச்சு அப்புறமா அதை அவங்க முகத்துல பொருத்தி பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த டாக்டர்ஸ் இப்போ வேற லெவல்ல சாதிச்சு காட்டியிருக்காங்க. கேக்குற நமக்கே இது கனவா இல்ல நிஜமா அப்படின்ற அளவுக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்க இந்த விஷயம் தான் இப்போ எல்லா சோசியல் மீடியாலையும் வைரல் ஆகிட்டு இருக்கு. பொதுவா 3D பிரிண்டிங் டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறமா நிறைய புது புது சாதனைகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, நம்மளும் நிறைய பாத்திருப்போம். விளையாட்டு பொருட்கள் ஆரம்பிச்சு கட்டிடங்களை 3D பிரிண்டிங் பண்றதெல்லாம் பாத்திருப்போம். அந்த வகையில இப்போ பிரான்ஸ்ல ஒரு உடல் உறுப்பையே 3D பிரிண்டிங் மூலமா வளர்த்திருக்காங்க. பிரான்ஸ்ல இருக்க டுலூஸ் அப்படின்ற நகரத்தை சேர்ந்த ஒரு பெண் 2013 நாசிக்குழி புற்றுநோய் அப்படின்ற ஒரு கேன்சர் காரணமா ரேடியோ தெரப்பி கீமோ தெரப்பி மூலமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா இந்த கேன்சர் வந்ததால இந்த பொண்ணு தன்னோட மூக்குல ஒரு பகுதியவே இழந்துட்டாங்க. நோஸ் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ஆர்டிபிஷியல் நோஸ்னு என்னென்னமோ முயற்சி பண்ணியும் இவங்களோட இழந்த மூக்க திரும்ப கொண்டு வர முடியல. அதனால இந்த பெண்மணி அவங்களோட மூக்கு இல்லாமலே பல வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. ஆனா அப்போதான் பிரான்ஸ்ல இருக்க அறுவை சிகிச்சை நிபுணர்கள்லாம் இவங்களோட கையில ஒரு மூக்க 3D பிரிண்டிங் மூலமா வெற்றிகரமா வளர வச்சது மட்டும் இல்லாம அடுத்ததா அதை எடுத்து அந்த பொண்ணோட முகத்திலயும் பொருத்தி வச்சிருக்காங்க. சரி, எல்லாம் ஓகே, ஆனா இவ்வளவு பெரிய விஷயத்தை எப்படி இவங்க பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த புது மூக்க உருவாக்குறதுக்காக குருத்தெலும்புக்கு பதிலா உயிர் மூல பொருட்களால 3D பிரிண்ட் பண்ணப்பட்ட ஒரு மூக்க ஷேப்பை உருவாக்கி இந்த பொண்ணோட கையில செட் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராசஸோட அடுத்த கட்டமா இவங்க நெத்தியில இருந்து சின்ன தோல் பகுதியை எடுத்து 3D பிரிண்ட் பண்ண மூக்கோட சேர்த்து 2 வளர விட்டுருக்காங்க. அந்த வகையில இப்போ டுலூஸ் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் தன்னோட ஃபேஸ்புக் பேஜ்ல இவங்க கையில வளர்க்கப்பட்ட அந்த மூக்கோட போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. அதோட முழுசா வளர்ந்த இவங்க மூக்க முகத்துல பிக்ஸ் பண்ணி இப்போ அதை டாக்டர்ஸ் கண்காணிச்சுட்டு வர்றதாவும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல ஒரு புது உடல் உறுப்பைய வளர வச்சிருக்காங்களேன்னு கேக்குறதுக்கே பயங்கர சர்ப்ரைஸா இருக்க இந்த போட்டோஸ் தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா வைரலா போயிட்டு இருக்கு.